பாஜகவின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரௌபதி முர்மு இன்று சென்னை வருகை. ஆதரவு திரட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்க ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு அழைப்பு. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் 6.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 3 பேர் பலியான நிலையில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரம். உக்ரைன் ரஷ்யா இடையேயான பிரச்சினைக்கு முறையான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடம் பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தல். நாடு முழுவதும் தடை விதிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் 5 ஆண்டுகள் சிறை. அபராதமும் விதிக்கப்படும் என மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் எச்சரிக்கை. மின் கட்டணம் செலுத்தவில்லை என அனுப்பப்படும் போலி குறுந்தகவலை நம்பி ஏமாற வேண்டாம். பொதுமக்களுக்கு சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வரும் 5ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.